ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைக்கு உடமாவு அரைக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் ராகி மாவு உடைக்கிற கல் இருக்காது. அவங்களுக்கான வீடியோ தான் இது. மிக்சியை வச்சு குழந்தைக்கு உடமாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடமாவு அரைக்கிறதுக்காக 1 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கோம். குழந்தைக்கு மாவு அரைக்கிறதுனால இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட டஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ராகியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமான பாயோ இல்லைன்னா சுத்தமான வெள்ளை துணியில் ரொம்ப மொறு மொறுன்னு காய வைக்காமல் ஓரளவுக்கு நப்பாக இருக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. ராகியை வெயிலில் நப்பாக இருக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துட்டோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நப்பாக இருக்கணும். இப்போது இதை மிக்சியில் எல்லாமே போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி பாதியை மட்டும் போட்டு ரொம்ப ராகி அரைக்காமல் 2-3 சுற்று விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கலை. 1-2 அரைச்சி எடுத்துருக்கோம். 20-30 செகண்ட்ஸ் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு மெலிசான நூல் துணி வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கிலோ ராகி மாவு எடுத்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கும்போது 1/2 கிலோ உடமாவு வரும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக மிக்சியை வச்சு குழந்தைக்கு உடமாவு ஈஸியாக அரைச்சி கொடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 கிலோ ராகி மாவு எடுத்தோம், 1/2 கிலோ உடமாவு வந்திருக்கு. உடமாவை வச்சு கூழ் எப்படி செய்யணுன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 5 மந்த்ஸ்லேருந்து குழந்தைக்கு ராகி கூழ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை அரைக்கிறதுக்கு ஆரியக்கல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சியை வச்சு ஈஸியாக உடமாவை ரெடி பண்ணிடலாம். இதே போல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.